பார்க்கிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி லைட்டு ஜகஜோதியாக போட்டிருக்காங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் மல்லிகா ஃப்ரம் கென்யா. பார்ட் டூ வீடியோ, நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தாங்கல்ல, அந்த பார்ட் டூ வீடியோ தான். பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பாருங்கள். இது வந்து பார்ட் டூ வீடியோ, வந்து அங்கே எடுத்தது. இது வந்து இன்ட்ரொடக்ஷனுக்காக நான் வந்து ஹாய் சொல்லியிருக்கேன். ஓகே, என்ஜாய் த வீடியோ. தேங்க்யூ. எங்கள் வீட்டு முன்னாடி செம்பர் செடி இருக்குது. இது ஒரு நாலு பக்கெட்டில் வந்து செடி வச்சுருக்கேன். புதினா, ஸ்பினாச்சு, பச்சை மிளகா செடி, இந்த அது வந்து பட்டர் நட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர், மஞ்சள் பூசணிக்காய், அது மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ரெட் கலர் கீரை. இந்த செடி பாருங்கள், இது வந்து ஆப்பிரிக்கன் மனாவு. இது வந்து பக்கெட்டில் வச்சதுனால இலை சின்ன சின்னதாக இருக்குது. தரையில் வச்சோம்னா நம்ம பெரிய இலையிலையே வரும். இதோட பழமை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு. குட்டி திராட்சைப்பழம் சைஸில் இருக்கு, ஃபோக்கஸ் ஆகலை. ஆனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். ஆனால் இது வந்து ரொம்ப கசக்கும். நம்ம ஊர் மணத்தக்காளி விட ரொம்ப கசக்கும். இந்த விதையெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். புது ஊருக்கு போகிறோங்கல்ல, அங்கே போயிட்டு எல்லாம் பிளான்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஊஞ்சல் இருக்குது, ஆனால் நல்லா மத்தியானம் 12 மணிக்கு மட்டும்தான் வந்து இங்கே உட்காந்து ஜாலி ஊஞ்சல் ஆடலாம். இந்த டைம்லாம் வர முடியாது. சர்க்கிள் இருக்குது, ஆனால் ரொம்ப நாளாக யாரும் யூஸ் பண்ணல நினைக்கிறேன். எல்லாம் செடி முடிச்சு கிடக்கு, வழி இல்லை. நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் ட்ரக் வராதுக்குள்ளே ரெடியாக இருக்க முடியும். ட்ரக்கு வந்துருச்சுங்க, 10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் சீக்கிரமே வந்துட்டாங்க, 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வரும்போது நல்ல மழை. வெளியில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல, அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். இது வந்து கடைசியாக இந்த செடி வச்சுருந்த அந்த பாட்டு மட்டும் எடுத்து வைக்கும்போது தான் நான் வெளியிலே வர முடிஞ்சது. அவ்வளோ மழை, எல்லாம் சாமான்லாம் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தா மழை நின்றுச்சு. ஆனால் லைட்டாக தூறல் போட்டுட்டு தான் இருந்தது. அந்த செடி எடுத்து வைக்கணுன்னே மறந்துட்டு, அதை பார்க்கவும் இல்லை. வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்தனால வெளியிலையும் வர முடியல. வீட்டுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா எடுத்து கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அதை வச்சுருங்க. எது இதில் கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து வைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பிளான்ட் இருந்ததே மறந்துட்டேன். அப்புறம் அந்த ஐடி இருந்தான்னு சொன்னாங்க, மேம் இது எடுத்து வைக்கலையா நீங்கள், மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சோம். ஒருபடியாக எல்லா ஷிஃப்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது தான் நாங்கள் வந்து புதுசாக இப்போ சேர்ந்துருக்கங்கள அந்த கம்பெனியிலேருந்து வந்த காரு. அந்த ஊரை விட்டு கிளம்பியாச்சு. இனி இந்த அவுட் சைடு ரோட் ட்ரிப்பு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய கேமராவில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதால அப்படி தெரியுது. ஆனால் ரியலாகவே இங்கே என்ன மாதிரி இது நேச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது வந்து கேமராவில் அவ்வளோவா தெரியல. ஆனால் ட்ராவல் பண்ணி வரும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை விட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகி வரும்போது அந்த இடத்துலன்னு நமக்கு சில ஞாபகங்கள்லாம் இருக்குங்கள்ல, அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, என்ன இருந்தாலும் நம்ம ஷிஃப்ட் ஆகி போகணும்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்போது நம்ம போய் தானே ஆகணும். சரி, நம்ம லைஃப் இனிமேல் அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிகிட்டே வந்தாச்சு. அந்த இடமும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது மேலே இதுக்கு மேலே நான் பேசி இவங்களை வந்து அறிவு போடல. ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ரோடு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா அந்த வீடு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத அதை காமிக்கிறேன். அது வரைக்கும் வாங்க என்ஜாய் பண்ணலாம்.
ட்ராவல் டைமு 2 hours ஆச்சுங்க. மொத்தமாக காமிச்சா போர் அடிக்குன்னு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறேன். இதுதான் மெயின் ஆஃபீஸுங்க. இங்கே வந்து ஆஃபீஸே 4-5 இடத்துல இருக்கும். சின்ன சின்ன அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஆஃபீஸ் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக மெயின் ஆஃபீஸ் இதுதான். அங்கேருந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே போகணும். ஆஃபீஸுக்கும் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குமே ஒரு 2-3 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் நல்லா மழை இருந்ததுனால ரோடெல்லாம் பாருங்கள் சகதியாக தான் இருக்குது. ஆனால் பழைய ஆஃபீஸை விட இந்த ஆஃபீஸ் வந்து ஏரியா ரொம்ப பெருசு. அந்த சைடில் தெரிகிறது எல்லாமே அவகோடா வச்சுருக்காங்க, சின்ன செடியாக வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் வந்து அவகோடாவும் இருக்கிறதுனால அந்த போகிற வழி ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்து அவகோடா, ரைட் சைடு வந்து பேபிகார்ன். இந்த மாதிரி பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது. போகுது போகுது வண்டி போயிட்டே இருக்குது, ரெசிடென்சியல் ஏரியாவே காணோம். நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருந்தேங்கல்ல அந்த ரோஸ் வளர்க்குற க்ரீன் ஹவுஸ், அதுதான் இது. இங்கே சைடில் இங்கே இருக்குது. பக்கத்தில் வந்து இங்கே கேன்டீன் இருக்குது, லேபர்ஸ் கேன்டீனு. அது போக பஸ்ஸுக்கு போகிறவங்கெல்லாம் இங்கே வந்து ஈவினிங் டைம் வேலை முடிஞ்சு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பஸ்ஸு 4-5 bus இருக்குது, ஆனால் ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி, அதனால் போய் விட்டுட்டு வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 வரைக்கும் பஸ்ஸு போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதே ரோட்டில் நாங்கள் இப்போ டர்ன் பண்ணிட்டோம். டர்ன் பண்ணி இன்னொரு டர்னிங் இருக்குது, அந்த டர்னிங்குள்ளே போனால் தான் ரெசிடென்ஷியல் ஏரியா வரும். இங்கே ரோடு பாருங்கள், இங்கே அந்த சாயில் வந்து களிமண், அதனால் லைட்டாக மழை பெஞ்சாலும் ரோடு வந்து அப்படியே சகதி, நம்ம காலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க முக்கால்வாசி கம்பூட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நடந்து போகிறவங்க லேபர்ஸ் எல்லாம் வந்து கம்பூட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த வழுக்காமல் இருக்கும். நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி செப்பல்லாம் போட்டு நடந்தோம்னா ஸ்கேட்டிங் பண்ண மாதிரி போய் விழுக வேண்டியதுதான். லைட்டாக அங்கேயும் மழை தூரிட்டு தான் இருந்தது நாங்கள் போகும்போது, அதனால் எல்லாம் பார்க்குறக்கு பச்சை பசையான சூப்பராகவும் இருக்குது. கார் போகுது போகுது போயிட்டே இருக்குது, வீட்டையே காணோம். என்னடா இவ்வளோ தூரம் இருக்குது ஆஃபீஸில் இருந்து? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா ஃபார்ம்லேயுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும். வீட்டிலேருந்து பார்த்தாலே ஆஃபீஸ் தெரியும் அந்த மாதிரி. இதாங்க இங்கே இருக்கிற அந்த ஒர்க் ஷாப் ஏரியா. அங்கே அவங்க யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்கு மற்ற வெஹிக்கிள் ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே பார்த்துக்குவாங்க. போயிட்டே இருக்கோம், வீட்டையே காணோம். இப்போ டிரைவர்கிட்ட தான் கேட்டோம், என்ன ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கே போயிட்டிங்களா, என்ன வீட்டை காணோம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேசிகிட்டே வந்தார். ஒரு வழியாக ரெசிடென்ஷியல் ஏரியா கேட்டுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே நுழைய போகிறோம். நம்ம ஃப்யூச்சர் டைம் இன்னும் இங்கே தான். சூப்பராக இருக்குங்கள்ல. இங்கே வந்து ரோ ஹவுஸ் இருக்குது, 3 rows இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரோ ஹவுஸ் தான் நாங்கள் இப்போ இருக்கிறது. எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோ ஹவுஸ் இருக்குது, சைடில் ஒரு ரோ ஹவுஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ரோலையும் 6-6 வீடு இருக்குது. சூப்பராக இருக்குது இடம்லாம், சூப்பர்.
லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. வாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இது ஒரு ஹாலு, ஓப்பன் கிச்சன். இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீட்டில், என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய வீடு வந்து டிசைன் டிசைனாக வேறு வேறு டிசைனில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது, நீட்டாக இருக்குது. இது வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸு, செமி ஃபர்னிஷ்டு. பேசிக்காக ஃபர்னிஷிங் என்னென்ன தேவையோ அதை எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இங்கே வாஷ்ரூமில் வந்து டேப்பே இருக்காதுங்க, வாட்டர் டேப்பு, ஷவர் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம, அவ்வளோதாங்க. வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.